வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து விளக்கம் அளிக்குமாறு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரிவினையை தூண்டும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசியதாக பாஜக தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் முனைப்பாக நடைபெற்று வருகின்றன. கேரளம், கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மோடியின் உத்தரவாதம் ஒரு தடையமும் இல்லாமல் மறைந்துவிட்டதால் காங்கிரஸை அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கடைக்கோடி கிராம மக்களையும் சென்றடைந்திருப்பதாகவும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு விடப்பட்டிருந்த வெப்ப அலை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ள T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான விளம்பர தூதராக தடகள வீரர் உசேன் போல்ட் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடர் வருகிற June 1 முதல் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான பில்லா திரைப்படத்தை மறுவெளியீடு செய்ய இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் மறுவெளியீட்டில் வசூல் சாதனை செய்து வரும் நிலையில் வரும் May 1 பில்லா திரைப்படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி .com செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.